ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி. இடத்துல நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது விநாயகருடைய ஸ்லோகம். நம்ம டெய்லியும் வந்து பூஜை ரூமில் விளக்கேற்றுவோம். விளக்கேற்றும் போது நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், விளக்கேற்றுறதுக்கு மூணு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஸ்லோகம் சொல்லி முடித்த பிறகு விநாயகருடைய நம்ம ஸ்லோகத்தை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம விநாயகருடைய ஸ்லோகம் சொன்ன பிறகு தான் நம்ம இஷ்ட தெய்வமுடைய ஸ்லோகத்தை சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர்த்துடைய ஸ்லோகம். எப்பொழுதுமே இவங்க எந்த காரியம் செய்யும்போது நம்ம மஞ்சள் பிடியிலாவது விநாயகர் பிடிச்சு பிடிச்சிட்டு நம்ம வந்து எந்த காரியம் செய்வோம், அதே போல் தான் நம்ம டெய்லியும் விளக்கேற்றுறதுக்கு முன்பு நம்ம விளக்கேற்றுறதுன்னு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். அதை சொல்லி முடிச்சிட்ட பிறகு விநாயகருடைய ஸ்லோகம் சொல்லுங்கள். சனி தசை நடக்கிறவங்க அத்தனை பேரும் சங்கடகர சதுர்த்தி வரும் டைமில் வந்து அருகம்புல் வாங்கி கொடுத்து இந்த ஸ்லோகத்தை சொல்வதன் மூலியமாக சனி பகவானால் ஏற்படும் தடைகள், காரிய தடைகள் எல்லாமே வந்து நம்ம தடங்கள் இல்லாமல் நிறைவேறங்க. இந்த விநாயகர் ஸ்லோகம் சொல்வதன் மூலமாக நம்மளுக்கு எந்த ஒரு காரியமும் தடை இல்லாமல் சிறப்பாக முடியுங்க. அதுக்கு தாங்க இந்த விநாயகருடைய ஸ்லோகத்தை நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும். ஸோ இப்போது நான் விநாயகருடைய ஸ்லோகம் சொல்ல போகிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்திரன் இலைப்பிறை போன்ற எழுச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி நன்னோ தந்தி பிரசோதயாத். காயத்ரி மந்திரம். ஸோ இந்த ஸ்லோகமும் காயத்ரி மந்திரத்தையும் சொல்லுங்கள். விநாயகருடைய பாடலை போய் நான் பாட போகிறேன். மூஷிக வாகன மோகன ஹஸ்த ஷாமண கர்ண விலம்பித சூத்திர வானகலோக மகேஸ்வரலிங்க விக்ன விநாயக பாத நமஸ்தே, விக்ன விநாயக பாத நமஸ்தே, விக்ன விநாயக பாத நமஸ்தே. சிவாய போற்றியே நம சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலே உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம். பாடலையும் பார்த்தோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பூஜையில் இந்த பாடலை நீங்கள் காயத்ரி மந்திரம் நீங்கள் சொல்லுங்கள். இந்தமாரி நீங்கள் காயத்ரி மந்திரம் விநாயகருடைய ஸ்லோகத்தை சொல்வதன் மூலமாக விநாயகருடைய முழுமையான அருளை நம்ம பெறலாம். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.